ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். பாவூர் சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, கோழி குழம்பு. அதுவும் வறுத்து அரைச்சி வைக்கிற கோழி குழம்பு. இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் வர்ற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இஞ்சி பூண்டு, மட்டன் சிக்கன்னாலே நம்ம இஞ்சி பூண்டு பயன்படுத்துவோம். இஞ்சி இந்த அளவுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 பல், ஒரு முழு பல்லும் ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு பாதி அளவு. இது பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சோண்டி, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, கடல் பாசி, இது எல்லாம் நச்சுப்பூ எல்லாம் உடச்சி எடுத்து வச்சுருக்கு. இது நமக்கு தேவையான அளவு சிக்கன். நான் இந்த மசாலா எவ்வளோக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து வறுக்க வேண்டிய பொருட்கள் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வறுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வத்தல். வத்தல் வந்து நாங்கள் கொஞ்சம் உரப்பாக தான் வச்சு சாப்பிடுவோம். தேங்காய் சேர்க்கறதுனால உரப்பு அவ்வளோவா இருக்காது. இந்த வத்தல் வந்து ஒரு 10 எண்ணம் 11 எண்ணம் எடுத்துக்கணும். மல்லி பார்த்திங்கன்னா ஒரு 20 லிருந்து ஒரு 30 கிராம் மல்லி எடுத்துக்கிடணும். அதன் பிறகு தேங்காய் வந்து ஒரு சில்லுன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு, இந்த இடத்துல இவ்வளோ காணும், குறையா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வத்தலையும் மல்லியவும் மொதல் வறுக்க போகிறோம். வறுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. மொதல் அடுப்பை லைட்டாக சிம்லேயே வச்சுக்கோங்க, சட்டி சூடாகையும். மொதல் மல்லி, இப்போ அடுத்து ரெண்டாவதாக வத்தல் போடுறோம். ரெண்டையும் நல்ல பொன்னிறமாக, வெறுமனை தான், எண்ணெய்லாம் விட தேவையில்லை, வெறுமனமாக எண்ணெய் இல்லாமல் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. வத்தல் நல்லா உப்பிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது வத்தல், மல்லி வறுத்தது, ரெண்டு வறுத்தது, தேங்காய், இந்த மூணையும் ஒரு மசாலாவுக்கு ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்க்குறோம். இது வந்து பூடு, பூடும் அந்த ஒரு முழு பூடும் ஒரு அரைப்பூடையும் சேர்க்கும். ஏலக்காய், இது ஒரு இலை போட்டால் போதும். கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் ஒரே இதாக மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதாக்கி எடுத்துக்கிட போகிறோம். இப்போ நம்ம விழுதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச மிளகாய், வத்தல், அதாவது வத்தல், மல்லி, இது வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சிக்கனுக்கு ரெடி பண்ணுற ரெண்டாவது மசாலா இது. இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா வெளியே வரையும் அப்படி மணக்கும் அந்த குழம்பு. இப்போ இதை நம்ம அரைச்சி இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா, வத்தல், மல்லி ரெண்டு வறுத்தது, அது கூட குறைய தேங்காய், அவ்வளோதான். இப்போது வத்தல், மல்லி, தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு செக்கு நல்லெண்ணெய் குறையா ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு குறையா சேர்க்குறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ இதில் கருவேப்பில போடுறேன். இப்போ இதில் வந்து வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வரத்தண்டியும் நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு வெந்துட்டு
இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாடை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம்பு பட்டை எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுக்கலாம் வேண்டாம், சும்மா போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம இந்த வெங்காயத்தோட எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா கறிக்குண்டான ஸ்மெல்லு வரும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா சட்டியில் ஒட்டுற மாதிரி நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிட்டு இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன சேர்க்கணும், கறியை சேர்க்கணும். நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க கறியை அது கூட சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், உள்ள தண்ணியிலேயே அந்த ஈரப்பதத்திலேயே நல்லா கிண்டி விடணும். இது நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு இப்படி எடுக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது நம்ம லைட்டாக இதில் மஞ்சள் சேர்க்க போகிறோம். மஞ்சள்லாம் குறையா சேர்த்தாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்தாச்சு, மஞ்சத்தூளையும் உள்ளே கலந்தாச்சு. இப்போ நல்லா ஓரளவுக்கு கால்வாசிக்கு வந்து வெந்துட்டு இந்த சூழ்நிலையில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூ இந்த வத்தல் மல்லி தேங்காய் சேர்த்த அந்த மசாலாவை இதில் வந்து அப்படியே சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இங்கே சிக்கனுக்குன்னு தனியாக கடையில் போய் மசால் பொடி வாங்கி வச்சேன் அப்படி ஈஸியாக வச்சுட்டோம் அப்படிலாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமும் கூட. நம்ம வந்து நம்ம கைப்பட செய்யும்போது அந்த டேஸ்ட்டே அது தனி, நல்லா கிரேவியாக வந்துடும். இது கூட அந்த மிக்சியை அரைச்ச ஜாரில் உள்ள அந்த மசாலாவை லைட்டாக கழுவி ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான. இப்போது நம்ம வந்து நல்லா கிரேவி மாதிரி வச்சாச்சு. இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துறணும். இந்த சூழ்நிலை உப்பு வந்து இப்போ தேவையான அளவு எடுத்திருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு குக்கரை விசில் இல்லாமல் மூடி போட்டு மூடி வைக்கணும். நல்லா ஓரத்தில் உள்ள மசாலா இதெல்லாம் இருக்கும், நல்லா சூப்பராக மனம் இப்போயே வரும். அப்படியே சாப்பிட்டலாம் போல் இப்போயே ஒரு ஆசை வந்துடும். நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே அழகாக வந்துடும். இப்போ நம்ம வந்து குக்கரை விசில் இல்லாமல் போட்டு மூடிக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ஆவி வரும். அப்போது நம்ம வந்து இந்த விசிலை வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணி விட்டுறணும். ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வரத்தண்டியும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம வச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணி இப்போது நம்ம வச்ச சிக்கன் குழம்பு சூப்பராக கமகமனு வாசம் வர்ற அளவுக்கு இப்போயே சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராகிட்டு. இதெல்லாம் நம்ம எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த பக்குவம். எதையுமே கடையில் வாங்கி போட்டு மட்டன் சிக்கன் வைக்கக்கூடாது, இப்படி அரைச்சி வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இதை வச்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தீபாவளிக்கு இதை நல்லா வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.